வணக்கம் நண்பர்களே என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன் பிரச்சனை அப்படின்னா எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது நீங்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் வேறு ஒரு விஷயம் நடக்கின்றது ஸோ இதுபோல் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள் வருகின்றது இப்போ அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க இந்த பிரச்சனை உங்களுக்குள் வந்ததுக்கப்புறம் உங்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது உடனடியாக நீங்க பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலைக்கு போயிடுறீங்களா ஒரு பதற்றம் ஒரு நடுக்கம் உங்களுக்குள் ஏற்படுகின்றதா ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகின்றதா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு வேதனைக்குள்ள நீங்க போயிடுறீங்களா தீர்வை கண்டுபிடிச்சாகணும் தீர்வை உடனடியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அவசரம் உங்களுக்குள் இருக்கின்றதா இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் உங்களுக்குள் அந்த கவலையும் சோகமும் மட்டும்தான் இருக்கின்றதா நல்லா கவனிச்சு பாருங்க இப்படிலாம் இருந்துச்சுன்னா இது ஒரு தவறான அணுகுமுறைங்க பிரச்சனையை இப்படி எதிர்கொள்ளக்கூடாது பிரச்சனையை கண்டு ஓடி ஒழியக்கூடாது பிரச்சனை வரும்போது அதை நீங்கள் எப்படி கையாளணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன் முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இது உண்மையிலேயே ஒரு பிரச்சனை தானா அல்லது பிரச்சனை போல் ஒரு தோற்றத்தில் இருக்கின்றதா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ஓகே ஒரு பிரச்சனை அதை நான் சரி பண்ணணும் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையை முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க ஒரு பிரச்சனை ஏற்படும் போது தீர்வு வேணும் தீர்வு வேணும் அப்படின்ற அவசரம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அவசரத்தில் ஒரு தீர்வு கண்டுபிடிப்பீங்க அந்த தீர்வு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது மீண்டும் அதே பிரச்சனை வரும் மீண்டும் அவசரமா தீர்வு கண்டுபிடிப்பீங்க மீண்டும் அதே பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும் எனவே அவசரத்தை தூக்கி எறிஞ்சிருங்க அவசரம் தேவையில்லை தான் தேவை ஒரு பிரச்சனை வரும்போது நிதானம் மிக 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 அவசியம் பொறுமையோட நிதானத்தோட இந்த பிரச்சனையை நீங்க பார்க்குறீங்க பிரச்சனையை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க இது என்ன பிரச்சனை ஏன் இப்படி நடந்திருக்கு எதனால் இப்படி நடந்திருக்கு இது வந்து என்னுடைய தவறாக அது அல்லது பிறரின் தவறாக என்னுடைய தவறுனா அதை நான் இப்படி சரி செய்வது பிறரின் தவறு என்றால் அதை நான் அவங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா சொல்லுவது என்றால் எப்படி வந்து ஒரு மன அமைதியான சூழலில் வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் இப்படி சொல்லுவது இது போன்ற விஷயங்களை ஆழமாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும் பொறுமையாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இதுதாங்க பிரச்சனையை எதிர்கொள்ளும் ஒரு நல்ல வழி இப்படி நீங்க பொறுமையோட நிதானத்தோட அனலைஸ் பண்ணி ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது நிரந்தர தீர்வாக இருக்கும் மீண்டும் அந்த பிரச்சனை ஏற்படாது ஏற்பட்டாலும் கூட அது ஒரு நடுக்கத்தையோ கலக்கத்தையோ ஏற்படுத்தாது என்ன அந்த பிரச்சனையின் நிரந்தர தீர்வு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் எனவே ஒரு பிரச்சனை ஏற்படும் போது தீர்வு வேணும் தீர்வு வேணும் அப்படின்னு பரபரப்பாக இல்லாமல் அவசரமாக இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அனலைஸ் பண்ணி அந்த தீர்வை கண்டுபிடிச்சிங்கன்னா நிரந்தர தீர்வாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ கமெண்ட் பதிவு பண்ண நேரம் வந்துருச்சுங்க பிரச்சனை ஏற்படும்போது தீர்வு வேணும் அப்படின்னு அவசரத்தோடு நீங்கள் கையாளுறீங்களா இல்லை பொறுமையாக கையாளுறீங்களா பதிவு பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் வாழ்க்கையை மாற்றும் பயணம் மற்றும் இதர ஆன்லைன் பயிற்சிகள் லைஃப் கோச்சிங் இதை பற்றிய விவரங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமானது நன்றி வணக்கம்